சாயிரம் இன்னமுமே அடையாளப்படுத்தப்படாத எத்தனையோ விஷயங்கள் நம் வாழ்வில் மறைந்து கிடக்கத்தான் செய்கிறது. அவற்றில் நம் வெற்றியும் ஒன்றாக இருக்கலாமே. இந்த எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளையும் நாம் நம்பிக்கையோடு கடக்கலாம். நமக்கான வெற்றி செய்தி நிச்சயமாக ஒரு நாள் வரும் என்ற நம்பிக்கையோடு கடக்கலாம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நமசாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, எனக்கு இந்த காணிக்கையை இந்த மங்களகரமான குரு நன்னாளில் உன் அப்பாவிற்கு தருவாயா என் பிரியமே? தந்து பார், 21 நாட்களில் உன் வேண்டுதல்கள் அனைத்தையுமே நான் பலிக்க செய்வேன். உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் பலிக்க செய்ய உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்காக கவலையும் வேதனையும் உனக்குள்? கண்டிப்பாக இந்த காணிக்கையை எனக்கு கொடு. நிச்சயமாக உனக்கான வெற்றி, உனக்கான நல்வாழ்த்து, உனக்கான சந்தோஷம், உனக்கான மகிழ்ச்சி எல்லாமே உன்னை தேடி வர நான் வழிவகை செய்வேன். ஆம் என் குழந்தா, எதற்குமே பயம் கொள்ளாதே. எப்பொழுதுமே உன்னுடைய வெற்றி புதைந்து இருக்கிறது. அதை தேடி கண்டுபிடிப்பது உன் கையில்தான் இருக்கிறது. ஆம் என் குழந்தா, நீதான் அதை அடையாளப்படுத்த வேண்டும். வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற விஷயங்களை விட உனக்கு என்ன கிடைக்கிறதோ அதைவிட ஆசைப்பட்டு கிடைக்காமல் போனவைதான் அதிகமாக இருக்கும். இது உண்மைதானே என் பிரியமே? சில விஷயங்கள் உனக்கு வாழ்வில் ஒரு முறைதான் கிடைக்கும். வாழ்நாளில் ஒரே ஒரு முறைதான் கிடைக்கும். அதையும் தவறவிட்டு விட்டால் அதையே நினைத்து நினைத்து வாழ்வு முழுக்க வருத்தப்படி வேண்டி ஆகிவிடும் என் பிள்ளையே. எனவே வாய்ப்பு வரும் பொழுது சரியாக அதை பயன்படுத்த கற்றுக்கொள். நல்லது வரும் பொழுது அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். உனக்கு என்று எழுதப்பட்டது உன்னை தேடி வரும் பொழுது சரியாக அதை எடுத்துக்கொள்ள பழகிக்கொள். கிடைக்கின்ற சிலவற்றையும் தவற விட்டுவிட்டு வாழ்வின் சந்தோஷத்தையே தொலைத்து விடாதே என் பிள்ளையே. அப்பா கூறுவது சரிதானே. இந்த உலகத்தில் உன்னால் முடியாதது என்று எதுவுமே கிடையாது. உண்மையாக சிறப்பாக செயல்பட்டால் யாரும் யாரையும் நிச்சயமாக ஜெயிக்கலாம். இங்கு திறமைகளே இல்லாத மனிதர்கள் என்று யாருமே கிடையாது. உன்னுடைய திறமை எது என்பதை உணர்ந்து அதை வெளிப்படுத்தாதவர்களே இங்கு அதிகமான பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் நீயும் உன்னுடைய திறமை எது என்பதை உணர்ந்து அதை வெளிப்படுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என் பிரியமே. உனக்குள்ளும் பல திறமைகள் மறைந்துதான் இருக்கிறது. ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அதை வெளிக்கொணர முடியாமல் நீ தவிர்த்து கொண்டிருக்கிறாய். வாழ்வில் இக்கட்டுகள் வந்தால் அதை தைரியமாக எதிர்கொள்ள பழகிக்கொள். ஆம் என் குழந்தா, நான் கூறும் அந்த காணிக்கையை எனக்கு கொடுத்து உனக்கு வேண்டிய வரத்தை அள்ள அள்ள பெற்றுக்கொள் இந்த மங்களகரமான நன்னாளில். என் அன்பு குழந்தா, நான் உன்னிடம் எதையுமே எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்த்து எதிர்பார்த்து உன்னிடம் எதை எதிர்பார்த்து நான் இது நாள் வரை காத்து கொண்டிருந்தேன்? எனக்கு ஆனாலும் உன்னுடைய ஒரு காணிக்கை தேவைதான் படுகிறது. அது என்ன தெரியுமா? உன்னுடைய நம்பிக்கை இல்லாத தன்மை என்னிடம் காணிக்கையாக வைத்துவிடு. நம்பிக்கையில்லாத தன்மையை என்னிடம் வைத்துவிட்டு நம்பிக்கையோடு நீ உன்னுடைய வேலைகளை செய்து கொண்டே இரு. உனக்கான வெற்றி செய்தி நிச்சயமாக உன்னிடம் வரும். நீ இது நாள் வரை காணாத அதிசயம் உன் வாழ்வில் நிச்சயமாக காண்பாய். உனக்கு நீயே எதிரியாகிறாய் என் பிள்ளையே. எப்பொழுது என்று உனக்கே தெரியுமா? உன்னை நீயே முழுவாக முழுவதுமாக நேசிக்காத பொழுதும், அதே போல உன்னுடைய திறமை மீது உனக்கு நம்பிக்கை இல்லாத பொழுதும் நீயே உனக்கு எதிரியாகிறாய். உன்னுடைய திறமை மீது
உனக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் உன்னுடைய திறமை மீது உன் அப்பாவிற்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. என்னதான் நிகழ்ந்தாலும் நீ ஜெயிப்பாய், வெற்றி அடைவாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என் பிள்ளையே. எனவே உன்னுடைய நம்பிக்கை இல்லாத அந்த மனதை, நம்பிக்கை இல்லாத அந்த உணர்வை என் காலடியில் சரணடைத்துவிடு. ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன். எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலைகள், இக்கட்டான நிலைமைகள் வந்தாலும் கூட தைரியமாக எதிர்கொள்ள கற்றுக்கொள் என் பிள்ளையே. தைரியமாக எதிர்கொள்ள கற்றுக்கொள். அப்பொழுதுதான் இதுவரை நீ பார்க்காத புதிய நபரை நீ உனக்குள்ளேயே காண்பாய். ஆம் என் பிரியமே, உனக்குள்ளேயே நீ உன்னையே காண்பாய். உனக்கு எதிராக விமர்சனங்கள் வந்தாலும் கூட வீழ்ந்து விட வேண்டாம் என் பிள்ளையே, வீழ்ந்து விடவே வேண்டாம். விமர்சனங்களிலிருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றைதான். நீ உன்னை மெருகேற்றி கொள்ள வேண்டியதும் என்ன என்பதை ஆராய்ந்து கற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அவ்வளவுதான் என் பிள்ளையே. விமர்சனங்களும் விமர்சிப்பவர்களும் உனக்கான வளர்ச்சிக்கு மறைமுகமாக அல்ல, நேரடியாகவே உதவுகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு செயல்படு. ஆம் என் பிரியமே, அர்த்தமுள்ள விமர்சனங்களை மட்டும் ஆராய்ந்து பார்த்து அதை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். அர்த்தமற்ற விமர்சனங்களை தள்ளிவிடு. உண்மையில் அர்த்தமற்ற விமர்சனங்கள் விமர்சனங்களே அல்ல என்பதை புரிந்து கொள். அவை உன்னுடைய வளர்ச்சி பிடிக்காதவர்களுடைய வெறும் எண்ணம் என்பதை புரிந்து கொள். அது வெறும் வார்த்தைகள், அவ்வளவுதான் என் பிள்ளையே. எந்த ஒரு பிரச்சனையையும் நேருக்கு நேர் சந்திக்காமல் அதை தீர்க்க முடியாது என்பதை முதலில் தீர்க்கமாக புரிந்து கொள். பிரச்சனைகளே இல்லாத வாழ்வு இங்கு யாருக்குமே இல்லை, யாருக்குமே இல்லை. பிரச்சனைகளோடு சேர்ந்து வாழ பழகிவிடுவதுதான் உன்னுடைய மிகப்பெரிய சாதனை. எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு கடந்து செல்ல கற்றுக்கொள். எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே, அதை என் காலடியில் சரணடைத்து விடு. நம்பிக்கையில்லா தன்மையை என்னுடைய காலடியில் சரணடைத்து விடு என் பிள்ளையே. ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கு தேவையானதை நிச்சயமாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். என்னவிருந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் உன்னுடைய மனமோடும் உன்னுடைய எண்ணங்களோடும் ஏன் உன்னுடைய வாழ்வோடும் நீ 100 மடங்கு போராடிதான் வெல்ல வேண்டும். என்னதான் குழப்பம் உன் மனதில் இருந்தாலும் கூட உன்னுடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் நேர்மறையாக இருந்தால் போதும் எந்த குழப்பமும் உன்னை நெருங்கக்கூட முடியாது. எதை செய்தாலும் நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், மகிழ்ச்சி சந்தோஷம், ஆனந்தம், வெற்றி தோல்வி என்று அனைத்தையும் நீ சந்தித்துதானாக வேண்டும், கடந்துதான் செல்ல வேண்டும். அதைதான் இப்பொழுது நீ போராடி கொண்டிருக்கிறாய். நல்லதற்கும் கெட்டதற்கும் வித்தியாசத்தை அறிந்து கொண்டு நீ மீண்டு வருவதுதான் உன் வாழ்வில் நீ வெற்றியடையும் பயணமாகவே இருக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய விதி சரிதானதே. நீ என்னிடம் மீண்டும் மீண்டும் கேட்டதை நான் உனக்கு கொடுப்பேன், சர்வநிச்சயமாக கொடுப்பேன், கண்டிப்பாக உனக்கு கிடைத்தே தீரும். நீ உன் விதியோடு போராடி மீண்டு வருவாய், எதிர்மறையான சிந்தனைகளிலிருந்து மீண்டு வருவாய், வெற்றியை தழுவுவாய் என்று எனக்கு தெரியும். உன் அப்பாவாக அம்மாவாக அனைத்துமாக இருந்து உன்னை நான் வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை தவற விட்டு விடுவேனா என்ன? நீ எதற்குமே பயப்படாதே, கலங்காதே. உன்னப்பா உன்னோடு தானே இருக்கிறேன். உன்னில் பார்க்கும் அனைத்துமாக உன்னப்பா உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே என் பிள்ளையே. உன்னுடைய அன்பு, பாசம், பக்தி, நம்பிக்கை, பொறுமை அனைத்துமே எவ்வளவு உன்னதமானது, உயர்வானது என்பதை நான் அறிந்து வைத்திருக்கிறேன் குழந்தையே. நான் அறிந்துதான் உனக்காகவே திறம்பட செய்து கொண்டிருக்கிறேன், செயல்பட்டு கொண்டே இருக்கிறேன். நானே கதி என்று இருக்கும் உன்னை, என்னுடைய பொக்கிஷத்தை,
பாதியிலேயே நான் விட்டுவிடமாட்டேன். கண்டிப்பாக உன்னை கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைப்பதுதான் உன் அப்பாவின் மிகப்பெரிய பொறுப்பு. சிறிது காலம்தான் நீ கேட்டதை கேட்டபடியே உனக்கு நான் கொடுப்பேன். நீ விரும்பியது உன்னிடம் வந்து சேரும். உன்னிடமே நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். எதற்குமே கலங்காதே. நான் உன்னை கரை சேர்ப்பேன். நீ வேண்டியது அனைத்தையுமே உன் கையில் நான் கொண்டு கொடுப்பேன். கொடுப்பதற்கு நான் இருக்கையில் ஏன் நீ வீணாக கவலைப்படுகிறாய்? தைரியமாக இரு. விரும்பியது எல்லாமே உனக்கு கிடைக்கும். தேடி வரும் அதிர்ஷ்டமே உன்னை தேடி வரும். தொலைத்து விடாதே. எதையெல்லாம் நீ தேடிக்கொண்டிருந்தாயோ அதுவே உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கியிருக்கிறது. நான் உன்னை எட்டு திசையிலிருந்தும் கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு சந்தேகமே வேண்டாம். நீ ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை உன் மீது எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கும். முக்கியமான விஷயத்தை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் போவரை ஓயவே மாட்டேன். நல்ல நேரம் கூடி வந்துவிட்டது. இனி நீ பயப்பட ஒன்றுமே இல்லை, தேவையும் இல்லை. ஆச்சரியமே உனக்காகவே காத்திருக்கிறது. மாபெரும் அற்புதம் உன் வாழ்வில் நிகழும், கண்டிப்பாக நிகழும். எக்காரணம் கொண்டும் அதை நிராகரித்து விடாதே என் குழந்தையே. உன்னை பிடித்த ஆபத்தெல்லாம் உன்னை விட்டு விலகப் போகிறது. உன் கண் இமை போல் நான் உன்னை காப்பேன். இனி எந்த துன்பமும் உன்னை அண்ட விடமாட்டேன். அண்டவும் நான் விட்டுவிடமாட்டேன். உன்னுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை நான் நிறைவேற்ற முடிவு செய்துவிட்டேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிவிட்டேன். இனி நீ பயப்படுவதற்கு எதுவுமே இல்லை. உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேன் என்ற நம்பிக்கை எண்ணமே போதும். உன் வாழ்க்கையில் நீ நல்ல விதமாக நல்ல நல்ல மாற்றத்தோடு ஏற்றமிகு வாழ்வை நிச்சயமாக வாழ்வாய். நான் உன்னை சிறப்பாக அனைத்தையும் கொடுத்து மங்களகரமாக வாழ வைப்பேன். நான் உனக்காக என்றென்றும் வேலை செய்து கொண்டே இருப்பேன். காத்திரு, நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்தோடு உனக்கு நடக்கும். நான் அதை நடத்தி வைப்பேன். எதை நினைத்தோ நீ வருத்தப்படவோ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணமே போதும். நீ உன் வாழ்வில் வெற்றியை அடைந்தே தீருவாய். மனதிற்கு இனியமையானவர் உன் மனதிற்கு வேண்டியவர் உன்னை நோக்கி வருவார். மனம் திருந்தி நான் அவரை வரவேற்பேன். இது நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்வில் நல்லதை மட்டுமே நினை. நல்லது எப்பொழுதும் உன் வாழ்வில் நடக்கும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே அது இருக்கும். தங்கமே, உன் மனதில் ஆயிரம் கஷ்டங்களும் ஆயிரம் வேதனைகளும் இருந்தாலும் கூட அந்த கோபத்தை மற்றவர்களிடம் காண்பிப்பது மிக மிக தவறு. உன் சாயப்பா உன் அருகில் இருக்கும் பொழுது நிச்சயமாக நீ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வாய். உன் வாழ்வில் உள்ள தடைகளையெல்லாம் நீக்கி உன் வாழ்வில் புதிய புதிய மாற்றங்களை நான் என் பிரியமான கண்மணிக்காக நிச்சயமாக செய்வேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கு. அதற்கு உன் வாழ்வை மாறுவதற்கு உன் சாயப்பாதான் பொறுப்பு. என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே என் பிரியமான கண்மணிக்கு உண்டு. என் ஆசிர்வாதத்தை போல உனக்கு வேண்டியது, நீ ஆசைப்படுவது என்னிடம் வரமாக கேட்டது, என் காலடியில் வந்து எதற்காக பிரார்த்தனை வைத்தாயோ அந்த விஷயம் எல்லாமே நடக்கும். நிச்சயமாக நடக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். அதற்கான எல்லா வழிமுறைகளும் எல்லா முயற்சிகளும் உன்னை வந்து சேரும்படி நான் தீர்க்கமாக செய்வேன். நானே துணை நின்று உன்னையும் உன் வாழ்வையும் உன் குடும்பத்தாரையும் காப்பேன், காத்து வழி நடத்துவேன். எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது? இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் அழுது புலம்பிக் கொண்டே இருக்கிறேனே. எத்தனை காலம்தான் இந்த துன்பத்தோடும் துயரத்தோடும் நான் போராடி கொண்டே இருக்க வேண்டும்? இதற்கு ஒரு முடிவே இல்லையா? இதற்கு ஒரு விடிவு காலமே இல்லையா என்ற ஆதங்கத்தோடு நீ என் மேல் கோபமும் படுகிறாய்.
சில சமயங்களில் இந்த வாழ்க்கையை ஏன் வாழ வேண்டும், எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை இப்படி அமைந்திருக்கிறது என்று தவறான முடிவுக்கு கூட செல்லவும் துடிக்கிறாய். உன்னுடைய மனவேதனையெல்லாம் ஒன்று சேர்ந்து உன்னை இப்படி நினைக்க வைக்கிறது, உன்னை இந்த அளவிற்கு சிந்திக்கவும் வைக்கிறது. இதனால் உன் முகம் வாட்டமாகி விடுகிறது. உன் குறைகளையெல்லாம் மற்றவர்களிடம் சொல்ல துடிக்கிறாய். ஆனால் சொல்லவும் முடியாமல், மெல்லவும் முடியாமல், வாழ்க்கையை வாழவும் முடியாமல், அந்த வாழ்க்கையிலிருந்து வெளியே வரவும் முடியாமல், என்ன செய்வது ஏது செய்வது என்று கூட தெரியாமல் நிர்கதியாய் நிற்பது போல நின்று கொண்டிருக்கிறாய். யாராவது வருவார்களா? வந்து வாழ்க்கையிலிருந்து இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுப்பார்களா என்று கண்ணீரோடு காத்து கொண்டிருக்கிறாய். வழியில் எதிர்பார்த்து அனைவரையும் பார்த்து கொண்டே இருக்கிறாய். உன் வேதனை தாங்க முடியாமல் சில சமயம் மற்றவர்களிடம் அதை புலம்புகிறாய். உன் சாயப்பாவிடம் வந்து கண்ணீர் சிந்தி அழவும் செய்கிறாய். நமக்காக உதவி செய்ய இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நம்மை காப்பாற்ற இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுக்க எவருமே துணைக்கு இல்லை என்று ஆதங்கப்படுகிறாய். பிரியமான குழந்தையே, யாராவது வருவார்களா? வந்து வாழ்க்கையை மீட்டெடுப்பார்களா? நல்ல வழியில் அழைத்து செல்வார்களா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிறாயே. உனக்காக உன் அப்பா உன் அருகிலேயே நின்று கொண்டிருப்பது உன் கண்களுக்கு தெரியவில்லையா, புரியவில்லையா, அல்லது புரியாமல் நிற்கிறாயா? என் பிரியமான குழந்தையே, ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். தாங்கவே முடியாத கஷ்டத்தை எப்பொழுதுமே என் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பதே இல்லை. கஷ்டத்தை உருவாக்குவேனே தவிர, அது உன் வாழ்க்கையை நீ புரிந்து கொள்வதற்காகத்தான் அதை நான் உருவாக்குவேன். அப்படியில்லாமல் நீ வாழ்க்கையே வெறுப்பதற்காக அந்த போராட்டம் உனக்கு உன் அருகில் வரவே வராது. அதற்காகவும் நான் அந்த போராட்டத்தை உருவாக்குவதும் இல்லை. எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு இல்லாமல் இருக்கவே இருக்காது. நீ இப்படி மனப்போராட்டத்தோடு புலம்பிக் கொண்டே இருந்தால் அதற்கான தீர்வை எப்படி உன்னால் யோசிக்க முடியும்? பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இந்த உலகத்தில் இல்லை. பிரச்சனை என்று ஒன்று வந்தால் அதற்கான தீர்வு நிச்சயமாக வந்து கொண்டே இருக்கும். அதை தேடி கண்டுபிடிப்பது ஒவ்வொருவரின் கடமை. அந்த தீர்வு வரும்பொழுது அந்த வாய்ப்பை பக்குவமாக பயன்படுத்தி அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீள்வது என்பதில் சிந்தனைதான் இருக்க வேண்டுமே தவிர, பிரச்சனை வந்துவிட்டதே, அந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி மீளப்போகிறேன் என்று தெரியவில்லை, வாழ்க்கையே வீணாகிவிட்டது, என்னை காக்க யாருமே இல்லை, என்னை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டே இருந்தால் எதுவுமே சாதிக்க முடியாது. என் குழந்தையே, நன்றாக மனதில் வைத்துக்கொள். தாங்கவே முடியாத பிரச்சனைகளை நிச்சயமாக உன் சாயப்பா உனக்கோ என்னுடைய பிள்ளைகளுக்கோ எப்பொழுதும் நான் கொடுக்கவே மாட்டேன். உன் வாழ்க்கையை நீ புரிந்து கொள்வதற்காக எப்படி வாழ வேண்டும், அந்த வாழ்க்கையே என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காகத்தான் உன்னுடைய அனைத்து சோதனைகளும் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள். அந்த சோதனையிலிருந்து மீண்டு வருவதற்கான வழியை நீயே ஏற்படுத்திக்கொள். உனக்கு அதிகமாக கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் மிகுதியான சந்தோஷம் பின்னால் வந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. எந்த ஒரு தகப்பனுமே தன் குழந்தை கண்ணீரோடு நிற்கும் பொழுதும், யாருமே இல்லாமல் நிற்கதியாய் நிற்கும் பொழுதும் அப்படியே பார்த்து கொண்டு சும்மாவே இருக்க மாட்டார்கள். இதுதான் ஒரு தகப்பனின் கடமையும் கூட. அப்படி அவர்களை பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுவதே ஒரு தகப்பனின் கடமை. அந்த கடமையை நானும் என் பிள்ளைகளுக்காக நிச்சயமாக செய்வேன். அந்த கடமையிலிருந்து எப்பொழுதும் நான் மீளவே மாட்டேன். உனக்கு தாயாக தகப்பனாக அனைத்துமாக உன் அப்பா இருக்கையில் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. பொறுமையோடு நீ எந்த ஒரு காரியத்தையும் செய்தால் அந்த காரியத்தை வெற்றியடைய உன் சாயப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன், நிச்சயமாக இருப்பேன். எனவே என் குழந்தையே, நடக்குமா நடக்காதா என்று எப்பொழுதும் யோசிக்காதே.
எதிர்மறை சிந்தனையை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. எப்பொழுதும் நான் வெற்றியடைவேன், நான் நினைப்பது நடக்கும், என் வாழ்வில் அதிசயம் நிகழும், சாயப்பா அதை நிகழ்த்தி தருவார் என்று நேர்மறை சிந்தனையோடு இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்ல விதமாகவே அமையும். நல்லதை மட்டுமே நினை, நல்லது எப்பொழுதுமே உன் வாழ்வில் நடக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? நிச்சயமாக ஆகாது. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. பொறுமையோடு காத்திரு, அதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை. உன்னை விட்டு நான் எங்கேயும் செல்ல மாட்டேன் குழந்தையே. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். எது நடந்தாலும் பொறுத்துக்கொள். உன் கவலைகளுக்கு காரணம் உன்னுடைய கர்ம வினைகளே என்பதை புரிந்து கொள். சாயிநாதரே, என் வாழ்க்கையில் நான் எந்த தவறும் செய்யவே இல்லை, யாருக்கும் துரோகம் நினைக்கவே இல்லை என்று சொல்லுகிறாய். ஆனால் போன ஜென்மத்தில் நீ என்ன புண்ணியம் செய்தாயோ என்ன பாவம் செய்தாயோ அதற்கேற்றால்தான் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்து கொண்டிருக்கிறாய். உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். உன்னுடைய கர்மாவின் வலிமைகளை, உன்னுடைய வேதனைகளுக்கான வழியை கொஞ்சமாவது உன் அப்பா குறைப்பேன். உன் வழிகளை நான் ஏற்றுக்கொள்வேன். நீ பொறுமையாக இரு. அனைத்தையும் சகித்து கொள்ள பழகிக்கொள்.